உணவு பொதியின் விலை அதிகரித்ததை அடுத்து சிற்றுணவகங்களில் வடை மற்றும் தேநீரின் விற்பனை அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிவாயு விலை உயர்வு மற்றும் மின்சார நெருக்கடி காரணமாக உணவு பொதியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சி என்பவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளமையால் உணவு பொதியின் விலை மேலும் உயர்வடைந்துள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். தற்போது எரிவாயு கொள்கலனை 4,000-5,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது. அதன் காரணமாக உணவு பொதிகளின் விலை அதிகரித்துள்ளது. கோழி இறைச்சி உணவு பொதியின் விலை 300 ரூபாவாகவும் மீன் உணவு பொதியின் விலை 250 ரூபாவாகவும் முட்டை உணவு பொதியின் விலை 240 ரூபாவாகவும் மரக்கறி உணவு பொதியின் விலை 220 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளன. இவ்வாறான நிலையில் வடையும் தேநீரும் சிற்றுணவகங்களில் பிரதான விற்பனை பொருளாக மாறியுள்ளன. அத்துடன் பரோட்டாவும் விற்பனையாகுவதாக சிற்றுணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இலங்கை தேயிலைக்கான கேள்வி உள்ள போதிலும் அதனை ஏற்றுமதி செய்வதில் இலங்கை நெருக்கடியில் உள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான யுத்தம் இடம்பெற்ற போதிலும் இலங்கை தேயிலைக்கான கேள்வி குறையவில்லை என இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. மாற்று வழிகளை பயன்படுத்தி சிரமங்களுக்கு மத்தியில் இலங்கை ரஷ்யாவிற்கு தேயிலையை ஏற்றுமதி செய்வதாக தேயிலை சபை தலைவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலைக்கான பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாற்று வழிகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கேரவலப்பிட்டிய லிட்ரோ எரிவாயு முனையத்தின் நேற்று நள்ளிரவு வரை எரிவாயு விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை 3,600 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் இன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தற்போது 2,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு உள்ளதாக லாஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. லாஃப் நிறுவனத்தின் தலைவர் முன்னதாக நாளொன்றுக்கு 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு வெளியிடப்பட்டதாகவும் தற்போது நாளொன்றுக்கு 4,000 முதல் 5,000 எரிவாயு சிலிண்டர்கள் மட்டுமே வெளியிடப்படுவதாக தெரிவித்தார். விநியோக செயற்பாட்டில் மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் மற்றும் உணவகங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என லாஃப் நிறுவனத்தின் தலைவர் கூறினார். கடன் கடிதங்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளை செய்து 2 வாரங்களுக்குள் நாளாந்தம் 45,000 முதல் 5,000 எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு மீண்டும் வெளியிடப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இன்று காலை கேரவலப்பிட்டிய அனல் மின் நிலையத்தில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதால் அனல் மின் நிலையத்தின் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை இலங்கை மின்சார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது எரிபொருள் நெருக்கடி மற்றும் ஏனைய காரணங்களால் தபால் நிலையங்களின் பொது சேவை நேரத்தை மட்டுப்படுத்த தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதனை தபால் அலுவலகங்களிலும் பொது சேவைகள் மாலை 5 மணியுடன் நிறைவடையும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆரம்பமாகியுள்ளது.